அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 11ஆம் தேதி எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது, மீண்டும் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடுமா, எந்த நாட்கள் வரை பெய்யக்கூடும் இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிக் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் படிப்படியாக கனமழை தாக்கம் குறைய தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இனிமேல் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெயிலின் தாக்கம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல மாவட்டங்களில் கனமழை கொட்டிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அத்துடன் கனமழை முடிவுக்கு வந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது தமிழகத்தில் மே மாதம் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் கனமழையும் ஒரு சில இடங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் 14ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கக்கூடும். குறிப்பாக 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் அதிகபட்சமாக வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் குறிப்பாக நாளை நாட்கள் பார்க்கும்போது, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி நாளை நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் கனமழையும் ஒரு சில இடங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமாக மிதமான மழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். புயலின் தாக்கம் வங்கடகளில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை இது வட மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அதே போதில் புயலாக வலுப்பெறக்கூடும். மேலும் வட மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுப்பெற்று நாளை காலை தீவிர புயலாகவும் நள்ளிரவு மிக தீவிர புயலாகவும் தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கடல் பகுதியில் நிலவக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.